சுபத்துவமான செவ்வாய் ஜாதகரை மருத்துவராக்கிறது. ஆமாம், செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் ஜாதகர் மருத்துவர் ஆவார் அப்படின்றத சொல்கிறோம். அப்படியானால் மருத்துவர்களுக்கு எந்த வகையிலையும் செவ்வாய் தோஷமே இல்லை என ஜோதிடத்தை எளிமைப்படுத்தலாமா? நான் இதற்குத்தான் அதிகமாக அடிக்கடி சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தின் சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையுமே தவிர அந்த கிரகத்துடைய தசையில் அதனுடைய ஆதிபத்தியங்களை அது தரும் என்பதால் அந்த தசை உங்களுக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத கூட நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதை வந்து ரொம்ப இதாகவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படையில் பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு சிற்றறிவின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிறத நான் சில நிலைகளில் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த கிரகத்தினுடைய தசை சுபத்துவமாக யோகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இந்த சுபத்துவமான கிரகங்கள்ன்றது வேற தோஷம், அதன் அடிப்படையில் தான் அந்த தோஷம் வருது. செவ்வாய் தோஷம் என்பது இந்த நிலைமை, இதுவும் ஒரு மருத்துவருடைய நிலைமை தான், ஒரு டாக்டருடைய ஜாதகமாகத்தான் இது இருக்கும். இவருடைய டாக்டருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பை பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக அவர் இருக்கிறார். லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக அவர் இருந்தாலும் கூட சுபத்துவ அமைப்பில் சந்திர கேந்திரத்தில் சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனுடைய பார்வையில் குருவினுடைய பார்வையில் இவர் இருக்கின்ற இந்த அமைப்பின் அடிப்படையில் இவருக்கு மருத்துவ தொழில் அமைந்திருந்தாலும் கூட செவ்வாய் தசை அப்படின்னு வரும்போது என்ன பலன்கள் நடக்கும்? எட்டாம் இடத்தின் பலன்கள் தான் நடக்கும். செவ்வாய் தசை நடக்கும்போது எட்டாம் இடத்தின் சாதகமற்ற பலன்கள் நடக்கும். சாதகமற்ற பலன்கள் செவ்வாய் ஆதிபத்தியம், செவ்வாயின் ஆதிபத்தியம் அந்த மூன்று எட்டுக்குடைய அமைப்புகளில் தான் நடக்கும். செவ்வாய் தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விட போவதில்லை. பொதுவாகவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் சுபத்துவமாக இருந்தாலும் அவர்களுடைய பணம் தனம் தருகின்ற வேலைகளை வந்து அவர்களுடைய வழிகளில் தான் தருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து செவ்வாய் தோஷமாக இருக்குமா அப்படின்னா, இதே கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். இங்கே செவ்வாய் உச்சமாக இருந்து இங்கே லக்னத்தில் இருக்கின்ற குருவின் பார்வையால் சுபத்துவம் அடைந்திருக்கிறார் இந்த அமைப்பு, அல்லது இங்கே சந்திரனுடைய ஏழாம் இடத்தில் இருக்கிறார், இங்கே ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள். இந்த அமைப்பில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே அவர் மருத்துவராகத்தான் இருக்கிறார். இந்த இடத்துல செவ்வாய் தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட கண்டிப்பாக வேலை செய்யும், செவ்வாய் தசையில் வேலை செய்யும். ஏன்னா செவ்வாய் வந்து இங்கே ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார், எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார், பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார், பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற நிலைமையில் இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு, இவர் மருத்துவராக இருந்தாலும் எட்டாம் அதிபதி உச்சனாகி இந்த இடத்துல தான் ஸ்தான பலத்தெல்லாம் வந்துடணும், இங்கே சுபத்துவமாக இருக்கிறார், இங்கே அவர் சுபத்துவமாக இருந்த காரணத்தினாலும் சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கிற காரணத்தினாலும் ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்ட நிலைமையில் இங்கே இந்த செவ்வாய் நிச்சயமாக அவரை மருத்துவராக்கி விட்டார். அதே நேரத்தில் இங்கே செவ்வாய் தசை வருமாயின் ஆறு பதினொன்றுக்குடையவர் அங்கே இரண்டாம் வீட்டில் இருக்கிறார், நீச்சனாகி நீச்சபங்கமாக இருக்கிறார். ஒருவேளை அவர் அங்கே பூச நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறார், பூசம் நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறார். இங்கே சனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியும் இங்கே இருக்கிறார், சில டிகிரிகள் விலகி இருக்கிறார் சனியை விட. சனி வந்து இங்கே மூன்று டிகிரியில் இருக்கிறார், செவ்வாய் இங்கே இருபது டிகிரியில் இருக்கிறார்னு வச்சுக்கோம். பதினேழு டிகிரி அமைப்பில் விலகி இருக்கும், பதினேழு டிகிரி அளவில் விலகி இருக்கும். செவ்வாயும் சுக்கரனும் ஒரு மூன்று டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்கள், செவ்வாயும் சுக்கிரனும் மூன்று டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்கள்னு வச்சுக்கோம். இந்த அமைப்பில் அவர் நிச்சயமாக மருத்துவராக இருப்பார். அவர் மருத்துவராக இருக்கக்கூடிய அமைப்பிற்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் வந்து செவ்வாய் சுக்கிரன் தந்த சுபத்துவத்தின் அடிப்படையிலையும் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்கின்றதன் அடிப்படையிலையும் கூடுதலாக இப்படி கூட வச்சுக்கோங்க, இன்னும் செவ்வாயை கூடுதலாக சுபத்துவப்படுத்துகிறேன். பத்தாம் இடத்துலேருந்து அவர் குருவும் பார்க்கின்ற ஒரு தன்மையில் இவர் நிச்சயமாக ஒரு மருத்துவராக இருப்பார். ஆனால் செவ்வாய் தசை அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ஆதிபத்திய தன்மைகளோடு சனியின் பார்வை பாபத்துவம், செவ்வாயின் ஆதிபத்தியம் என்ன?